வணக்கம். பொங்கல் பரிசு ரெண்டு படங்கள், ரெண்டு படங்களும் எப்படி இருக்குது? ரஜினி ரசிகர்களுக்கான படம், பொதுவாக எல்லா குடும்ப மக்களுக்காக ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாசம், இப்படி தான் பிரிக்க வேண்டியது இருக்கு. சமீப காலங்களாக பார்த்தீங்கன்னா, வாழ்வியல் தத்துவம் அப்படிங்கிற அந்த அன்பு, கருணை, பாசம், விட்டு கொடுக்கறது, பொறுத்து போகிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஒரு சினிமா அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்றைக்குமே ஒரு கூட்டம் இருக்குது. அதான் உண்மை, வாழ்க்கைனா சினிமா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அந்த சமயங்களில் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஜினி மாதிரி ஆட்கள் கதையை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப அக்கறையோடு இருக்கணும், சமூக பொறுப்புணர்வோடு இருக்கணும், ஒரு அடுத்த தலைமுறையை பற்றி அவங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும், அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் சமூக நடுநிலையாளருடைய கருத்து. ஆனால் சினிமா அப்படிங்கிற விஷயத்துக்காக எதை வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், எப்படி வேணால் வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த போக்கு இருக்குது. ஒருத்தர் பறந்து பறந்து குச்சி மாதிரி இருப்பார், ஒருத்தர் பறந்து பறந்து அடிப்பார். ஒரு டூயட்னா ஒரு 4-5 பேர், ஒரு 50-100 பேர் வந்து அதான் டூயட்டு, மொக்க காமெடி, இப்படிலாம் வந்து தமிழ் சினிமா மாறி மாறி போச்சு. இப்போ சமீபங்களில் நிறைய நிறைய நல்ல நல்ல படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. பரியரும் பெருமாள், காக்கா முட்டை, மேற்கு தொடர்ச்சி மலை, நிறைய சொல்லிட்டு போகலாம். நிறைய படங்கள் வந்து தரமாக வர ஆரம்பிச்சிட்ருக்கு. அப்பப்போ இந்த மசாலா படங்களும் வருது, வேறு வழி இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சிக்கு வரக்கூடியவர், எல்லா தொகுதியிலும் நாங்கள் நிற்க போகிறோம், ஒரு பெரிய ஒரு புரட்சி பண்ணுவோம் அப்படின்னு பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு மக்களுடைய ஒரு வெறித்தனமான அன்புக்கு, பாசத்துக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நபராக இருக்கக்கூடிய, அந்த பாசத்துக்கு நல்ல நபராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் வந்து கதையை தேர்ந்தெடுக்கும்போது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. விமர்சனம் அதான் வந்துகிட்ருக்கு. பேட்டை நல்லா படமா? படம் தான், ஆனால் வந்து சொசைட்டிக்கு குழந்தைங்களாம் பார்க்குற மாதிரிலாம் ஜாலியாக இருக்குது. படம் இன்டர்வல் வரைக்கும் நல்லா போகுது, நல்லா அற்புதமாக சூப்பராக போகுது, ஜாலியாக இருக்குது, கலகலகலன்னு இருக்குது. ரஜினி படம் பார்த்த ஒரு திருப்தி. ஆஃப்டர் இன்டர்வல் பழி வாங்குறது, வெட்டுறது, குத்துறது, துப்பாக்கி டம்மு டிம்மு டிம்மு டுப்பு டுப்பு டுப்பு, எந்த சூழ்நிலையும் நம்ம போகிறோம். அவன் ரஜினி செய்கிறான், அந்த ஒரு தலைவன் தன்னோட கதாநாயகன் செய்கிறான் அப்படின்னா அந்த அதை ஃபாலோ பண்ணக்கூடிய டீம் இன்றைக்கி இருக்குது. தலைவர் செய்கிறாரு, அவர் பண்ணிட்டார், அவர் கட்ட அப்படின்ட்டு போகிறவங்க இன்னும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம், என்ன மாதிரின விஷயங்கள் நம்ம பதிவு செய்ய போகிறோம், எந்த மாதிரி விதைகளை தூவிட்டே போகிறோம். ஸோ அதனால் ரஜினி மாதிரி நபர்கள், தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் கதைகளை கொஞ்சம் பார்த்து அடுத்த தலைமுறையினருக்கும் இன்றைய சமூகத்தினருக்கும் இன்றைய இளைஞர்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து. இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த படம் எப்படி போகுது, என்னது அப்படின்றதெல்லாம் நம்ம விமர்சிக்கவே வேணாம். அப்படி தான், அதே மாதிரி தான் விசுவாசம். சூப்பரான படம்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நல்ல படம். இன்டர்வலுக்கு அப்புறம் பேட்டை, இன்டர்வலுக்கு அப்புறம் சொதப்பல், விசுவாசம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் சூப்பர். இன்டர்வல் மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், அஜித்து வந்து ஒரு மாஸ்க் காமிச்சிக்கிட்டு நடந்து வரும்போது அவர் அந்த 8-16 பட்டி 18 பட்டிக்கா அதை ஒரு தலைவராக இருக்கிறாரு, மக்கள் அந்த அது 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 கிராம கதைன்னு போனாலே அந்த சொந்த பந்தம் எல்லாமே அந்த மியூசிக்கு வெளில பாயிண்ட் அடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு மொக்க காமெடி, கே காமெடி, அது எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒரு டான்ஸு பஞ்சு டேர் கதை இன்டர்வலுக்கு அப்புறம் அப்படியே அந்த பொண்ணு வந்தோடனே அது அப்படியே அது கதை அப்படியே ஒரு மயிலிறக மாதிரி ஆயிருக்கு. விஸ்வாசம் ஒரு மயிலிறக மாதிரி இருக்குது. பாதி இன்டர்வியூலேயே எல்லாம் கடுப்பாகிறாங்க, என்ன அங்கடாது மொக்கப்படத்துக்கு வந்துட்டோம். செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. அந்த குழந்தை, குடும்பம், வாழ்க்கை தானேங்க, நம்ம உறவுகளுக்காக நம்ம வாழ்கிறது நம்ம வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வந்து அழகாக அந்த விஸ்வாசம் படத்தில் அஜித்குமார், நயன்தாரா எல்லோருமே நல்லா பிரம்மாதப்படுத்தியிருக்காங்க. சிறுத்தை சிவாக்கும் அதான் சொல்கிறோம், ஏன்னா இந்த இன்டர்வியூவுக்கு முன்னாடியிலேருந்து ஏன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் படத்தில் வைக்கலை, வச்சிருக்கலாம்ல, ரொம்ப பிரமாதமாக பேசப்பட்டிருக்கோம்ல. அந்த ஒரு 2.5 மணி நேரம் உங்கள் படத்தை பார்க்குறக்கு பணம் கட்டி அந்த லைன் நின்று டிக்கெட் வாங்கிட்டு போகிற அந்த ரசிகனுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயத்தை கொடுக்குறோம். ஸோ பேட்டை இடைவேளுக்கு முன்பு, விஸ்வாசம் இடைவேளுக்கு பின்பு நல்லாயிருக்கு. பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை பனியன் சிட்டி நியூஸ் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகள்
இன்னும் மேலும் நம்ம பேசுகிற விஷயத்தை மெருகேற்றும் சமூக உணர்வோடு நம்ம செயல்படுவோம். வாருங்கள், இணைந்து வெல்வோம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.